हलो एवरी वन वेलकम टू राकेश यूस फर्स्ट गोल्ड रेट सिल्वर रेट पी पाला 1 ग्राम गोल्ड 22 कैरेट वो 4636 रूपा नव एर सिल्वर रेट पाती 1 ग्राम 77 रूपा 30 पैसा एर नेसा चेंजस् लाकडउन एक्सटेंड पड़ा கண்டிப்பா இறக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ ரிலாக்ஸ் பண்றாங்களோ கண்டிப்பா இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, நேதிக்கு வந்து சோலார் எக்லிப்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். நேதிக்கு வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கண்டிப்பா அதை போய் பாருங்க. இன்னைக்கு வந்து லூனார் எக்லிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். லூனார் எக்லிப்ஸ் எப்படி வருதுன்னா சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. இது சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவுல வந்து பூமி வர்றதுனால இது வந்து லூனார் எக்லிப்ஸ் சந்திர கிரகணம் வருது அப்படிங்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க கேப்பீங்க, எல்லா பௌர்ணமிக்கும் மூணுமே வராதனால என்ன டிஃபரன்ஸ் நிறைய பேர் கேள்வி எழுப்புவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சந்திர கிரகணம் நாள்ல மட்டும் நம்ம பூமி இருக்குல்ல, அது வந்து 5.146 டிகிரியில சாய்வா இந்த பூமி வந்து சாய்வா வருதாமா, அதனாலதான் வந்து சந்திர கிரகணம் வருது அப்படிங்கிறாங்க. சரி, இதுலயே சந்திர கிரகணம்னா 3 types இருக்கு, பெனும்பரா, அம்பரா, பார்சல் லூனார் அப்படிங்கிறாங்க. பெனும்பரானா என்னன்னா அதிகமான பிரைட்னஸ், அந்த நிலா வந்து ரொம்ப பிரைட்டா தெரியுமாமா. அதே மாதிரி நிழல் வந்து அகலமான நிழலா வரதுனால பெனும்புரா அப்படிங்கிறாங்க. அம்பரானா என்னன்னா ஒரே நேர்கோட்டா வருமாமா, நேர்கோட்டா வந்து ரெட் கலர்ல தெரியுமாமா, சிவப்புல தெரியுதுனால இது பேரு. இது வந்து டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பார்சியல்னா ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் அந்த பூமியோட நிழல் வந்து ஒரு பகுதி மட்டும் மறந்துடும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம அடுத்த லூனார் எக்லிப்ஸ் வந்து இந்தியாவில் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19, 2021 இந்த வருஷம் நவம்பர் 19 சந்திர கிரகணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.